வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜான்வரி 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்கான கண்டஃபர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபர்ஸ் குவிசஸ் கன்பிட்டு வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் அந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லாயிருக்கும், நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அனில்குமார் லாகோட்டி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே வாரியத்துடைய புதிய தலைவராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் அனில்குமார் லாகோட்டி அப்படிங்கிற ஒருத்தர் பதவியேற்றிருக்காரு. ஓகே, இந்த ரயில்வே வாரிய தலைவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா இந்திய ரயில்வே அமைப்புடைய நிர்வாக தலைவராக இவர் செயல்படுவார். ஓகேவா, அதை நிர்வாகம் பண்ணுறது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த லகோட்டி பார்த்தீங்கன்னா ரயில்வே வாரியத்தில் வெறும் உறுப்பினராக தான் இருந்தார், இப்போ தலைவராகவே ஆகிட்டார். ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், இந்தியாவின் 79வது கிராண்ட் மாஸ்டராக உருவானவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரணேஷ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 79வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக பிரணேஷ் அப்படிங்கிறத்தர் மாறியிருக்காரு. இதில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரக்குடியை சேர்ந்தவர் தான் இவர். இவருக்கு வெறும் 16 வயது தான் ஆகுது. ஓகேவா, பிரணேஷ் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய 28வது செஸ் கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் இந்தியாவுடைய 78வது கிராண்ட் மாஸ்டராக கௌஸ்தப் சட்டர்ஜி அப்படிங்கிறத்தர் ஆயிருக்காரு. இவர் கொல்கத்தாவை சேர்ந்தவர், இவருமே வெறும் 19 வயதான செஸ் வீரர். அடுத்தது உலகின் உயரமான போர் முனையில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி யார்? இதுக்கான ஆன்சர் சிவா சௌஹான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உலகத்திலேயே ரொம்ப உயரமான ஒரு போர் முனையில் முதல் பெண் இராணுவ அதிகாரியை பணியமர்த்திருக்காங்க, அவங்களுடைய பேர் சிவா சௌஹான் அப்படிங்கிறது தான். உலகிலேயே மிக உயரமான போர் முனை எது அப்படின்னா சியாச்சின் போர் முனை தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவில் லடாக்கில் சியாச்சின் அப்படிங்கிற பகுதி தான் அது. ஓகே, இது இமயமலை தொடரில் அமைந்திருக்கு. இந்த சிவா சௌஹான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் 2021வது ஆண்டு 60 பேர் எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2022வது ஆண்டு 59 மாணவர்களில் 46 மாணவர்கள் எஸ்ஏ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நம்ம குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஓப்பன் கோட்டாக்கான கிளாஸஸுமே இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கான கிளாஸஸுமே இருக்குது. கிளாஸ் வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் பேச்சஸும் இருக்குது. ஓகேவா, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது எந்த நாட்டில் ஆசியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சீனா. அவன் சீனாவில் பார்த்தீங்கன்னா ஆசியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகே, உலகத்துடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து ஜெர்மனினால் தொடங்கப்பட்டது. இப்போ உலகத்துடைய 2வது ஹைட்ரஜன் ரயிலாகவும் ஆசியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயிலாகவும் சீனாவில் ஒன்று தொடங்கி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னா மணிக்கு 160 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் போகும். இதை உருவாக்கின நிறுவனம் சீனாவை சேர்ந்த சிஆர்ஆர்சி கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான். ஓகே, அடுத்தது ஆக்டேவ் 2023 என்னும் கலை நிகழ்ச்சி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டேவ் 2023 அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்ச்சி, இது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி தொடர்பான கலாச்சார திருவிழா. அதாவது இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள்லாம் இருக்குல்ல, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான். ஓகேவா, ஆனாலுமே இது எங்கே நடைபெறுது அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை தான் நடைபெற போகுது, நடைபெற்று இருக்கு. ஓகேவா, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பிற மாநிலங்களில் இருக்கிற பாரம்பரிய கலைகளை எல்லாம் மக்களுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கம். ஓகே, அடுத்தது சமுத்திராயம் திட்டம் என்பது எந்த நாட்டின் கடலுக்கடியில் சென்று ஆய்வு செய்யும் திட்டம்? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா சமுத்திராயன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கும். ஓகேவா, இது கடலுக்கடியில் மனிதர்கள் அனுப்பி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். ஓகே, இந்தியாவில் கடலுக்கடியில் சென்று ஆய்வு பண்ணுற திட்டம் தான் இது. இந்த ஆண்டு 500 மீட்டர் ஆழத்துக்குள்ளாடி போய் ஆய்வு பண்ண போகிறாங்க. இதற்காக 3 பேர் கொண்ட ஆய்வுக்குழுவை அனுப்ப போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே சமுத்திராயம் திட்டம் மூலமாக 6000 மீட்டர் ஆழத்துக்கு அடியில் போய் மனிதர்களை வைத்து ஆய்வு பண்ணுறதுக்கான இலக்கு வந்து வச்சுருந்தாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அது பண்ண முடியலை, அது வந்து ரொம்பவே டிலே ஆகிட்டே இருக்கும், ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த வருஷமே இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் 500 மீட்டர் ஆழத்துக்குள்ளாடி போய் ஆய்வு பண்ணுற மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க. போக போக 6000 மீட்டர் ஆழத்துலேயே நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண தான் போகிறோம். ஓகே, அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதேமாதிரி பார்க்கலாம். 2015 ஆண்டுலேருந்து 2021 ஆண்டு வரைக்கும் சைபர் குற்றங்கள் இருக்குல்ல, அதனால் மக்களுடைய காசு ₹2.50 கோடி வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைபர் குற்றங்களால் நாள் ஒன்றுக்கு மக்களுடைய பணம் 100 கோடி ரூபாய் வரைக்கும் பறிப்போகுது. ஓகேவா, இப்போ தமிழகத்தில் வந்து பாஸ்கேம் அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைம் வந்து நடைபெற்றுருக்கு. இப்போ பாஸ்கேம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒருத்தங்க அரசு அதிகாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உயர் அதிகாரி மாதிரி ஒருத்தங்க ஃபோனில் இவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு 10 கூப்பன் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ எனக்கு இந்த கூப்பன்லாம் வாங்க தெரியாது, அனுப்ப தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காவே இந்த 10 கூப்பனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கூப்பன் வந்து 10,000 ரூபா, அந்த மாதிரி 10 கூப்பன் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. நான் திருப்பி உங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணிடுறேன், நான் இப்போ வந்து வெளியில் இருக்கேன், ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க. உடனே இவங்களும் ஒரு அவசரத்தில் ஓகே நம்ம உயர் அதிகாரி கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் லிங்க் பார்க்கும்போது வாட்ஸ்அப்லேயுமே அந்த உயர் அதிகாரியுடைய டிபி என்ன இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிபி தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அனுப்பி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி இது ஒரு வேளை ஃபேக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு அவசரத்தில் அனுப்பிடுறாங்க, அடுத்தது தான் யோசிக்கிறாங்க. இப்போ இந்த பாஸ் கேம் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்தது நம்ம நாட்டில் பிரபல சமூக ஊடகங்களை எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கை 32.97 கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க, ரொம்பவே அதிகமாக. ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை 23.03 கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் ஸ்னாப் சாட்டை 12.6 கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் சிலது வந்து அவங்களுடைய வளாகங்களை இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்க. ஓகேவா, அப்போது அந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஒரு வரைவு விதிமுறைகளை யூஜிசி அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. யூஜிசியுடைய விரிவாக்கம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது, தமிழில் பல்கலைக்கழக மானியக்குழு அப்படிங்கிறது. இப்போது நம்ம இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான படிப்புகள் எல்லாம் இந்த அமைப்பு தான் கட்டுப்படுத்துகிறாங்க. யூஜிஎஸ்சி அமைப்புடைய தலைவர் எம் ஜெகதீஷ்குமார் அப்படிங்கிறவர். ஓகே, உலகளாவிய தரவரிசையில் முதல் 500 இடங்களுக்குள்ளாடி இருக்க கல்லூரிகள் தான் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி வளாகங்களை தொடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அல்லது தங்கள் நாட்டில் சிறப்பாக ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதுவுமே இந்தியாவில் வந்து தன்னுடைய வளாகத்தை திறக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், ஜெர்மனியில் ரொம்ப ஒரு பெரிய கல்வி நிறுவனம் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அது கூட இந்தியாவில் வந்து அதோடைய வளாகத்தை திறக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகங்களோ அல்லது கல்லூரிகளோ இந்தியாவில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் மட்டும்தான் அனுமதி வழங்குவாங்க. அவங்க அந்த 10 ஆண்டு முடிகிற நேரத்தில் மறுபடியுமே அனுமதி தனியாக மறுபடியும் பெற வேண்டிதான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது இந்த மாதிரி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கிற வகுப்புகளில் எல்லாமே முழு நேர நேரடி வகுப்புகள் மட்டும்தான் நடைபெறணும். ஓகேவா, பார்ட் டைம் கிளாஸஸ், அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கரஸில் படிக்கிறது இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்திய வளாகத்தில் அவங்களுடைய முதன்மை கல்வி நிறுவனங்கள் பேராசிரியர்களை தான் வைத்து பாடங்கள் நடத்தணும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து சில டம்மி டீச்சர்ஸை வச்சு இங்கே சாதாரணமாக பாடம் எடுத்துகிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்புறம் நம்ம இதில் முக்கியமான ஒரு கொள்கையை பற்றி பார்க்கணும், என்னென்னா தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இந்தியாலேயும் தங்களுடைய வளாகங்களை தொடங்குறதுக்காக வழிவகை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதோடைய அடிப்படையில் தான் நம்ம இப்போது வெளிநாட்டு சம்பந்தமான பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை இந்தியாலேயும் வளாகங்கள் தொடங்குறதுக்கான அனுமதி வழங்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதியான எஸ்ஏ நசீர் அப்படிங்கிறவர் இப்போ ஓய்வு பெற்றார். உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய பதவி பணி ஓய்வு வயது எவ்வளோ அப்படின்னா 65 வயது. ஓகே, அடுத்தது தமிழகத்துடைய இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியிட்ருக்காங்க. நம்ம தமிழகத்தில் எத்தனை வாக்காளர்கள் மொத்தமாக இருக்காங்க, அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஓகேவா, நம்ம தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தான். ஓகே, குறைந்த வாக்காளர்கள் கொண்ட பகுதி எது அப்படின்னா சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தான்.
ஓகே, அடுத்தது ஆதார் அடையாள அட்டையில் குடும்ப தலைவர் முறை அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாராக இருந்தாலுமே அவங்க 18 வயது நிறைவடைந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க நான் தான் குடும்ப தலைவர் அப்படின்னு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு ஆதார் அட்டையில் அவங்க சும்மா வந்து பதிச்சுக்கலாம். அந்த மாதிரி பதிக்கிற நேரம் என்ன ஒரு நன்மைனா, இப்போது வேறு ஏதாவது போய் அந்த எனக்கு வந்து அட்ரஸ் மாற்றி தாங்க அப்படின்னா இந்த குடும்ப தலைவருடைய ஒப்புதல் வழங்கியிருந்தாலே போதும், இதற்காக தனியாக இருப்பிட சான்றிதழ் எல்லாமே தேவை கிடையாது. அந்த மாதிரி ஓகேவா. அடுத்தது சிற்பி அறக்கட்டளையுடைய கலை ஞாயிறு விருது அப்படிங்கிறது ஓவியர் மணியம் செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் பெற்றார். ஓகேவா, இவருடைய ஓவியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொன்னியின் செல்வன் நூல் வாசித்தீங்க அப்படின்னா அதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே இவர் வரைஞ்சது தான். அப்புறம் வேள்பாரி நாவல் வாசித்தீங்க அப்படின்னா அதில் இருக்க பிக்சர்ஸ்லாம் கூட இவர் வரைஞ்சதாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே இவர் வரைஞ்சது தான். அடுத்தது சியோம் பாலம் அப்படிங்கிற ஒரு பாலத்தை அருணாச்சல பிரதேசத்தில் கட்டியிருக்காங்க. ஓகேவா, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இராணுவ வீரர்கள் வந்து எல்லை பகுதிக்கு ரொம்ப வேகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இது 100 மீட்டர் நீளமான பாலம். ஓகே, அடுத்தது உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, குடிபோதைக்கு அடிமையானதை மனநிலை சரியில்லாததாக கருத முடியாது அப்படிங்கிறது. இது எதற்காக இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியை சேர்ந்த ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா குடிச்சிட்டு வந்து அவருடைய 2 மகன்களை கொன்றிருக்காரு. அவரை வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க, ஜெயிலில் அடைச்சி வந்து ரொம்ப கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இவர் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு பண்ணுறாரு. என்னென்னா, நான் அந்த நேரம் குடிச்சிட்டு வந்தேன், அது வந்து கிட்டத்தட்ட மனநிலை சரியில்லாத ஒரு நிலைமை தான், அதனால் எனக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பொது மன்னிப்பு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதற்காக தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிபோதைக்கு அடிமையானதை மனநிலை சரியில்லாததாக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம இந்தியாவுக்காக புதிய நாடாளுமன்ற கட்டடம் வந்து அமைச்சிட்ருக்காங்க. ஓகேவா, இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வந்து வழங்க போகிறாங்க. இதற்காக மக்களவை செயலகம் வந்து தங்களுடைய பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது அணுமின் நிலையங்கள் கட்டமைக்கும் பணியில் பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது நம்ம இந்தியாவில் அணுமின் நிலையங்கள் எல்லாம் கட்டமைக்கிறதுக்காக இனிமேல் பொதுத்துறை நிறுவனங்களுமே பணியாற்ற போகிறாங்க. ஓகேவா, நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது என்னென்னா 2070 குள்ளாடி பசுமை இல்ல வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேஸ்லாம் இருக்குல்ல அதோடைய வெளியேற்றத்தை ரொம்பவே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. இந்தியாவில் அணுமின் நிலையங்களுடைய உற்பத்தி திறன் இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்னா 6780 மெகாவாட்டாக தான் இருக்குது. ஆனால் 2031 குள்ளாடி இன்னும் ஒரு 21 அணுமின் நிலையங்களை அமைக்கிறதுக்காக மத்திய அரசு திட்டம் வச்சுருக்காங்க. அதனால் கூடுதலாக ஒரு 15700 மெகாவாட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.